ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும். அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். வார பலன் 22/1/2024 28/1/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்குன்றதை பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம், காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடத்தில், அதாவது கன்னியில் வந்து கேது பகவானும், தனுசில் மூணு கிரகங்கள், அதாவது செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், மூன்று கிரகங்கள் இருக்குது. பெரிய விசேஷம், சூரிய பகவான் மகர மாதம்ன்றதுனால மகரத்திலையும், சனி பகவான் கும்பத்திலையும், மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா. இந்த வாரம் பார்த்தாலேயானால், அதாவது 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரலும் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிறவர். ரிஷபராசி, அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரத்திலிருந்து அவர் வந்து பூர நட்சத்திரம் வரலும் போகிறார், அதாவது சிம்ம ராசி வரலும் போகிறார். இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது இருக்குது. என்ன அப்படின்னா, அஞ்சு கட்டத்தில் வந்து கிரகங்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள். அதாவது கேதுவை தவிர மிச்சம் எல்லாமே வந்து 4-5 கட்டத்தில் கண்டினியூஸாக இருக்குது. நடுவில் வந்து எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல், அதாவது எந்த கேப்பும் இல்லாமல், தனுசுலேருந்து பார்த்தீங்கன்னா தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேஷம், அந்த அஞ்சு கட்டங்களும் ஃபுல்லாக இருக்குது. இது வந்து கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி யோகங்கள் இருக்கக்கூடி பிறந்தவர்களுக்கு இயற்கையிலேயே வந்து அதீதமான செல்வங்கள் இருக்கும், பெரும் வளமை இருக்கக்கூடும். அதை தவிர வந்து ஒரு பெரிய ஏற்றமான இடத்துல வந்து அவர்கள் தொழில் செய்வார்கள், தொழிலிலும் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள். ஒரு பெரிய ஏற்றத்தில் வந்து அரசாங்கத்தில் ஒரு பெரிய ஆளுமையில் இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். சரி, இந்த வாரத்தினுடைய விசேஷ தினங்கள் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரம் ஆரம்பிக்கிறதே வந்து துவாதசியில் ஆரம்பிக்கிறது. இந்த வாரத்தில் வந்து 22ஆம் தேதி அன்னைக்கு துவாதசி. இது வந்து வைணவர்களுக்கு ஒரு பெரிய விசேஷமான நாள். ஏன்னா ஏகாதசி விரதம் இருந்தவா இருக்கிறவா, அதாவது துவாதசி பாரணம் பண்ணும், ஏகாதசிக்கு விரதம் இருக்கலைன்னாலும் துவாதசி அன்னைக்கு வந்து இந்த துவாதசி பாரணம் பண்ணணும் அப்படின்னு சொல்வாள். சீக்கிரமாகவே சாப்பிட்ணுன்னு சொல்லுவாள். அதை தவிர சுண்டக்காய், இந்த மாதிரி நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கணும், அகத்திக்கீரை இதெல்லாம் சேர்த்துக்கணும். இன்றைக்கி வந்து அகத்திக்கீரை வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுக்கறது ரொம்பவும் விசேஷம். 23ஆம் தேதி பிரதோஷ காலம். பிரதோஷம் அப்படின்றது வந்து த்ரயோதசி அப்படின்னு சொல்லக்கூடிய 13ஆம் நாள். அதாவது தேய்பிறையும் சரி வளர்பிறையிலும் சரி ரெண்டு காலகட்டத்திலையும் பிரதோஷம் வர்றது உண்டு. இது வந்து வளர்பிறை பிரதோஷ காலம். ஏன்னா இதுக்கு அடுத்த ரெண்டு நாளில் வந்து பௌர்ணமியும் வருது. இந்த பிரதோஷத்தில் விசேஷம் என்னன்னு பார்த்தேன், 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது, பிரதோஷமாகவும் இருக்குது. இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம் வேறு வருது. திருவாதிரை வந்து சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். எல்லா சிவன் கோயில்லையும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சாயந்தரம் 5:45 to 6:30 வரலும் வந்து பெரிய ஆரத்தி எடுப்போம். அந்த ஆரத்தி சேவிக்கிறது பெரிய விசேஷம். எல்லா விதமான துயரங்களும் போகக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும், அதாவது தோஷம் எல்லாமே அற்று போகக்கூடிய காலமாக இந்த காலம் அமையிறது. அதை தவிர என்ன நினச்சிட்டு நம்ம பிரதோஷ கால விரதம் இருக்கோமோ, இந்த ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதோஷ பூஜையை முடிச்சுட்டு ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்றது தான் விசேஷம். பெருமாள் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு, அங்கே சிவன் கோவிலில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த உங்களுடைய பிரதோஷ விரதத்தை முடிச்சுக்கிறது நல்லது. அதாவது திருமண பிராப்தி, குழந்தை பிராப்தி, அது தவிர வந்து உங்களுக்கு கடன் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு பிரதோஷ விரதம் இருக்கிறது எப்பொழுதும் உண்டானது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா 25ஆம் தேதி தைப்பூசம், மிகவும் ஏற்றமான நாள். முருகப்பெருமானுக்கு பெரிய ஏற்றம். அசுரர்களை வென்று தேவர்களுக்காக வென்று வெற்றியை கொடுத்த நாளாக கருதப்படுகிறது. தேவயானை திருமணமும் நடந்ததாக தைப்பூசத்தன்னிக்கு சொல்லக்கூடியது. தைப்பூசத்தன்னிக்கு இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா, வடலூர், அதாவது என்னது
காய்ந்த பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வடலூரார் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று சொல்லக்கூடியவர், அன்னைக்கு இந்த தைப்பூசத்தன்னைக்கு இந்த வாட்டி கார்த்தாலேயே வந்து அந்த ஒளி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அங்கே வந்து கண்டினியூஸாக சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க. இதுவரையிலும் வந்து அணையா வழக்காக அணையா நெருப்பாக சாப்பாடு கொடுத்துட்டே இருக்காங்க. அது ஒரு பெரிய விசேஷம். அதனால் வள்ளலார்களுக்கு வள்ளலாரனுடைய தினமாக கொண்டாடப்படுகிறது. தைப்பூசத்தை பெரிய விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. இந்த வாரத்தில் பார்த்தலையானால் வாஸ்து நாள் வருது, 26ஆம் தேதி அன்னைக்கு, அது வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 26ஆம் தேதி வாஸ்து நாள். வாஸ்து அப்படின்றது வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள், தை மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் இது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, 1.5 மணி நேரத்தில் வந்து அதாவது 90 நிமிஷத்தில் வந்து 18-18 நிமிஷமாக பிரிச்சுக்க வேண்டியிருக்கும். அவர் தூங்கி எழுந்து இது பண்ணக்கூடியது, முகம் கழுவி இந்த மாதிரியான பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் வந்து ஸ்நானம் பண்ணக்கூடியது 18 நிமிஷம், பகவானுக்கு பூஜை பண்ணக்கூடியது 18 நிமிஷம், அதற்கு பிறகு வந்து போஜனம் செய்கிறது 18 நிமிஷம், தாம்பூலம் தரிப்பது 18 நிமிஷம். அதனால் வந்து இந்த 2 18 நிமிஷம் கடைசி 2 18 நிமிஷம், அதாவது 36 நிமிஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இது வந்து அடிக்கோல் போடுறது, அதை தவிர வந்து வீட்டு வாசற்கால் வைக்கிறது, புதுசாக மனை எது பண்ணுறது, ஏன்னா இந்த வாட்டி வெள்ளிக்கிழமை வேறு வருது, மனை இது பண்ணுறது, புதுசாக ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் என்ற ஒரு தங்கு தடையும் இன்றி நிச்சயமாக அந்த விஷயம் நிறைவேறும் அப்படின்றதையும் சொல்கிறேன். இந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாளில் எந்த ஒரு தோஷமும் கிடையாது. திதி வாரம் அதெல்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லை. தோஷம் அற்ற நாளாக கருதப்படுகிறது. இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தாலேனால் துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் வருது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். அதனால் வந்து தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது. ஒருவேளை போக வேண்டி இருந்ததுன்னா இந்த வாரம் துவாதசி வேறு வர்றதுனால அகத்திக்கீரை கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வருது. அந்த உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அமைச்சிட்டிங்கன்னா சந்தி எதுவும் இல்லாமல், சந்திரன் அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, லக்ன சந்தி இதெல்லாம் இல்லாமல் இருக்கான்றதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் தெளிவுபடுத்துகிறேன். நீங்கள் எனக்கு உண்டான கட்டணத்தை செலுத்தினதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபோனில் வாட்ஸ்அப்பில் காலில் பேச முடியும். நம்ம பேசுவோம் உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை வந்து இன்றைய கோச்சார பிரகாரமும் தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் பிரகாரமும் எந்த அளவுக்கு எளிய பரிகாரம் சொல்ல முடியுன்றதை பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கப்படுறேன். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 22/1/2024 28/1/2024 வரை உண்டான நாட்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான். அதிவேகமாக செல்லக்கூடியவர் சந்திர பகவான். இந்த வாரத்தில் பார்த்தாலும்னா 22/1/2024 28/1/2024 உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் ஆரம்பிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும்னா சமசப்தமத்தில் சூரிய பகவான் இருக்கார், அதாவது குடும்பாதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கு உள்ள கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள், பேச்சில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும்னா 6ஆம் இடம் வலுத்து போகிறதுனால கண்டிப்பாக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் கேட்குற இடத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பண வரவுக்கு நிச்சயமாக பங்கம் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் நிச்சயமாக உண்டு. போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தால்னா போட்டித் தேர்வில் கண்டிப்பாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய யோகாதிபதினு சொல்லக்கூடிய 5/10 உண்டான அதாவது செவ்வாய் பகவான்
ஆறாம் இடத்துலேருந்து 6-10 பரிவர்த்தனை யோகம் அமைகிறதுனால கண்டிப்பாக வேலை நிமித்தமாக வெளியூர் வழி மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய வேலை மாறுதல் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிதாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, பேங்கிங் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 11 இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் 22 சாயந்தரம் 6 வரலும் வருகிறார். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 12 இடத்துக்கு வர்றார். 12 இடத்துல சயன அயன போகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் விரயஸ்தானம் அப்படின்றதுனால சிறு சிறு விரயங்கள், பொருள் விரயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் சுபர் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சுப விரயங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வீட்டுக்காக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள், இளம் படிப்பு படிக்கக்கூடியவர்கள், அதாவது 10th 11th இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 12 இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் 25 அதிகாலை 2:30 வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 25 கார்த்தாலிருந்து 27 மதியம் 12:30 வரலும் உங்களுடைய ராசியிலேயே இருக்க இந்த காலகட்டத்தில் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பௌர்ணமி யோகம் அமைகிறது. கண்டிப்பாக உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். எதை நினைத்தாலும் அதை அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆட்சி பெற்ற சந்திர பகவான் உங்களுடைய ராசிநாதனை ஆட்சி பெற்றதுனால அதுவும் பூர்ண பௌர்ணமியாக இருக்கிறதுனாலையும் எல்லா விதமான நன்மைகளும் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு 8 இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு இன்னல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது ஏன்னா 8 இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால வண்டி வாகனம் ஓட்டும் பொழுது ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அரசாங்கம் சொல்கிறத கடைபிடிக்கிறது மிகவும் நிச்சயமாக கடைபிடிக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறோம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 3 இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. ஏன்னா புத்திரகாரகன் புத்திர ஸ்தான அதிபதியை பார்க்குறார். பரிவர்த்தனை யோகம் அமைகிறதுனால இவ்வளவு நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள், கல்யாணமாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிச்சயமாக இருக்குது. அதுவும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் போயிட்டுருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரத்தில் அவங்களுக்கு வந்து குழந்தை கரு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 2 இடத்துல சந்திர பகவான் வரார். சந்திர பகவான் 2 இடத்துல வர்றதுனால குருவினுடைய பார்வை இருக்கிறதுனாலையும் அதீத சுபத்துவம் அடைகிறது, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு தட்டுப்பாடு இருக்காது. வெளியூர் வெளிநாடு வெளிமாநில பிரயாணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது. இருந்தாலும் அஷ்டமத்து சனியும் 10 இடத்துல குருவும் சிறு சிறு இன்னல்களை பிரச்சனைகளை தொழிலில் கொடுத்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கார்ணீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு இந்த த்ரயோதசி அதாவது பிரதோஷ காலம் வருது, இந்த காலகட்டத்தில் போய் பிரதோஷத்தில் போய் சனி சிவன் கோவிலில் சாயந்தரமாக பிரதோஷ காலத்தில் அந்த ஆரத்தியை சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு உண்டான எல்லா விதமான தோஷங்களும் நிச்சயமாக நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது.